ஸோ வணக்கம். இப்போ பார்க்கக்கூடியது 9th மேத்ஸ் இயற்கணிதம் அல்ஜிப்ரா சாப்டர் 3 எக்ஸசைஸ் 3.7 பார்க்க போகிறோம். பின்வரும் பல்லுறுப்புக்கோவைகளை பயன்படுத்தி ஈவு மற்றும் மீதி காண்க. டிவைட் த ஃபாலோயிங் பாலினாமியல்ஸ், ஃபைண்ட் த கோஷன்ட் அண்ட் ரிமைண்டர். இது எக்ஸாம்பிள்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்போ நம்ம இதனுடைய கோஎஃபிஷியன்ட் வந்து 1, இது 4. அப்போ இங்கே என்ன போடுறோம், 4/1. 4/1 என்ன, 4a தான். அப்போ இந்த இடத்துல 4 இருக்கு. இங்கே எக்ஸ் க்யூப், இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்குது. அப்போ எக்ஸ் க்யூப் எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர்டு இல்லை, வெறும் எக்ஸு. அப்படியே 3-1, 3-1 2. அப்போ இங்கே எக்ஸ் மைனஸ் 2. இதை வந்து மைனஸ் பண்ணணும். இது நல்லா கவனமாக ஞாபகத்தில் வச்சுக்க. இங்கே எக்ஸ் பவர் என், இங்கே எக்ஸ் பவர் என் அப்படின்னா எக்ஸ் பவர் எம் மைனஸ் என். இதுதான் வந்து ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா படி இந்த இதை வந்து இது பண்ணிக்கலாம். இந்த ஸ்டெப்பெல்லாம் எதுவுமே தேவையே இல்லை. இந்த 4 எடுத்து இங்கே இது இது டிவைட் பண்ணால் 4 தான் வரும். அதே மாதிரி எக்ஸ் க்யூபும் எக்ஸையும் டிவைட் பண்ணால் என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர்டு வரும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஆர் அனதர் வே, இங்கே பவர் 3னா அடுத்தது பவர் 2 தான் இருக்கும். ஏன்னா நமக்கு டிசெண்டிங்காக தான் வரும். இங்கே என்ன பவரோ அதில் அதை விட ஒரு பவர் கம்மியாக வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டு. ஸோ இந்த ஸ்டெப்பெல்லாம் போடணும் அப்படின்னு கூட அவசியம் இல்லை. இப்போ இதை வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இங்கே வந்து பென்சிலில் இங்கே இன்ட்டு 4 அப்படின்னு சொல்லி போட்டுக்க. மைனஸாக இருந்தால் மைனஸையும் சேர்த்து போடு. ஃபஸ்ட்டு டேர்ம் அதே தான் கண்டிப்பாக வரும், 4x³. ஸோ 3 4s 12. இதையும் இதையும் மல்டிப்ளை பண்ணு. ஸோ 4 12x². இப்போ இந்த இடத்துல இந்த கோடு போட்டு இங்கே என்ன சைன் போடணும், மைனஸு, இதுவும் மைனஸு. இது கண்டிப்பாக என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். அடுத்து நீ கவனமாக பார்க்க வேண்டியது இந்த சைனை வந்து மறைச்சிக்க. இந்த ப்ளஸ் சைன் இருக்கு இல்லையா, இந்த ப்ளஸ் சைனை மறைச்சிக்க. ப்ளஸ் சைனை மறைச்சிட்டு சைடில் இங்கே +6 -12 இப்படி போடாத, இது கன்ஃபியூஸ் ஆயிரும். அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா -12 மேலே போட்டு இந்த 6 வந்து இப்படி கீழே போடு. இதுதான் கரெக்ட் மெத்தட். ஸோ 12 6 போனால் 6, கிரேட்டர் நம்பர் சைன். நான் நிறைய டைம் சொல்லியிருக்கிறேன், எப்போவுமே எந்த யூஸ் பண்ணணும், பெரிய எண்ணினுடைய குறியை தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ பெரிய எண் என்னன்னு பாரு, அதனுடைய சைன் பக்கத்தில் ப்ளஸ்ஸா மைனஸா அப்படின்னு பார்த்து அதை எடுத்து எழுதிடு. அப்போ இங்கே -6x² அடுத்தது 2, ஒரு டேர்ம் தான் இறக்கணும். இந்த ரெண்டையும் எடுக்கக்கூடாது, பிகாஸ் இங்கே எத்தனை இருக்குது, 2 உறுப்புகள் தான் இருக்குது. ஸோ இங்கே 2 உறுப்புகள் இருக்கிறப்ப இங்கே 2 இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இதையும் சேர்த்து எடுக்கக்கூடாது. இப்போது இந்த சைன் எடுத்து மேலே போடு. இந்த சைன் எடுத்து என்ன பண்ணணும், மேலே போட்டுட்டு இங்கே 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 ஒரு கிழு இருக்கு இல்லையா, இந்த கிழுவால் இந்த கோஎஃபிஷியன்ட்டால் இதை டிவைட் பண்ணு. இதை 6 ÷ 1 என்ன, 6 தான். அப்போ இந்த இடத்துல 6 போட்டுக்க. எக்ஸ்க்ரேக்கு அடுத்தது என்ன வரும், எக்ஸு. இந்த மாதிரியெல்லாம் போடவே வேண்டாம், ஏன்னா எதாவது மிஸ்டேக் பண்ணிடுவேன். ஸோ இங்கே ஒரு பவர் கம்மியாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே டிசெண்டிங் ஆர்டர் இறங்கு வரிசையில் எழுதிட்டே வரணும். எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸு, அடுத்தது எக்ஸ்ட்ராமே இருக்காது. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு இவ்வளோலாம் வேண்டாம், நம்ம ஈஸியாக மல்டிப்ளை பண்ணிடுவோம்னு கான்ஃபிடெண்ட்டாக இருந்தால் நீ அப்படியே பண்ணிக்கலாம். இந்த மாதிரியெல்லாம் அவசியம் இல்லை. இப்போ இங்கே -6 -6 போட்டோம். சில பேர் இங்கேயும் இங்கேயுமே பார்த்து மல்டிப்ளை பண்ணுவீங்க, அது கூட தப்பு வந்துடலாம். அதனால் இந்த மாதிரி போட்டுக்கிறது பெட்டர். ஸோ இங்கே என்ன போடுறோம், -6x² இங்கே +(-). இது நீ கவனமாக ஞாபகத்தில் வச்சுக்கணும், +(-). ஸோ +(-). நம்ம தமிழ்நாட்டிலேயே பெரும்பாடுபடுறது இதுதான், +(-)னா மாற்றி போட்டுருவோம். அதனால் மைனஸ்ஸு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதை வந்து மைனஸும் ப்ளஸ்ஸு திருப்ப கேட்டாலும் அழுதுகிட்டே சொல்லுவாள், மைனஸும் ப்ளஸ்ஸும். ஆனால் நம்ம இங்கே மல்டிப்ளை பண்ணல, பெருக்கலை. பெருக்குனாதான் -(-) ப்ளஸ்ஸு. ஸோ கூட்டல் கழிச்சல அந்த மாதிரி வராது. ஸோ +(-)-. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே என்ன அடுத்தது, ஓ இங்கே தான் நம்ம போடணும் இல்லையா, +(-)-. ஸோ -18x. இப்போ இங்கே கோடு போட்டு
இந்த சைனை என்ன மேம் மாற்றணும், ப்ளஸ்ன்னு மாற்றிக்க. சைனை சேஞ்ச் பண்ணுறோம், இங்கேயும் ப்ளஸ் அப்படின்னு மாற்றிட்டு மறக்காமல் என்ன பண்ணணும், இந்த சைனை வந்து மறைச்சிக்க. கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆனவங்க அதெல்லாம் தேவையில்லை. அப்போ இங்கே ப்ளஸ் 18 மைனஸ் 23, மைனஸ் 23 பெருசு, சரி அந்த நம்பர் இப்போ மேலே போட்டிங்கன்னா தான் ஈஸியாக இருக்கும். இந்த இடத்துல 18 அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். ஸோ 13ல் 8 போனால் 5, பெரிய எண்ணின் குறி கிரேட்டர் நம்பர் சைன், அதை கவனமாக ஞாபகத்தில் வச்சிட்டேன். ஸோ மைனஸ் 5 எஸ் அடுத்தது இப்போ நீ எது எடுத்து இருக்கிற, இந்த 18 எடுத்து இந்த இடத்துல எழுதிக்கணும், ப்ளஸ் 18. ஸோ சரியாக இருக்கா, இங்கே மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் சைன், இது குறிய மறைச்சிக்க. 18, ஸோ 23ல் 18 ஒர்க்னா 5 வரும். அடுத்தது இந்த மைனஸை தூக்கி கவனமாக இந்த இடத்துல போட்டு இமீடியட்டாக சைன் எடுத்து ஃபஸ்ட்டு மேலே போட்டு, இங்கே எக்ஸ்ட்ரா எடுத்தாமல் எக்ஸ்ட்ராமா, அடுத்தது எக்ஸ் எக்ஸ் இல்லாமல் தான் நம்பர் வரும். அப்போ இதை இந்த 1 இந்த 5 வகுத்தினா என்ன வரும், 5 தான் வரும். அப்போ இந்த இடத்துல என்ன போட்டுக்கணும், 5 எக்ஸ் எல்லாம் எதுவும் வராது. ஸோ இப்போ இந்த இடத்துல இதை அழிச்சிடு. நான் வந்து இப்படியெல்லாம் செய்யணும்னு சொல்லலை, பட்டு இந்த மெத்தடும் ஃபாலோ பண்ணலாம், இல்லாட்டி டைரெக்டாகவே மல்டிப்ளை பண்ணு. ஒரு எரேசர் பக்கத்தில் வச்சுட்டு இப்படி போட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ப்ராக்டிஸ் ஆனால் அப்புறம் கஷ்டம். ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 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 5 எஸ், அதே மாதிரி ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஸோ மைனஸ் 15. இப்போ சைன் சேஞ்ச் பண்ணு, இங்கே ப்ளஸ்ஸு, இங்கேயும் என்ன இருக்குது ப்ளஸ்ஸு, ரெண்டுமே ப்ளஸ்ஸு, இது என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஸோ 18, இங்கே 15, 8 5 13, மிச்சம் 1 33. ஸோ இப்போ புக் ஆன்சர் வருதான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆன்சர் வந்து கரெக்டு. இப்போ நம்ம அடுத்த சம் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து இதனுடைய ஈவுமதி கண்டுபிடிக்கணும். இப்போ 8-ஐ 2-ஆல் டிவைட் பண்ணு, 8-ஐ 2-ஆல் டிவைட் பண்ணினா 4, இந்த இடத்துல 4 போட்டுட்டு ஒய் க்யூப்னா இங்கே என்னென்ன ஆரம்பிக்கணும், ஒய் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு டைமும் இது வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கணும். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் திட்ட வடிவம், ஸோ திட்ட வடிவம் அப்படிங்கிறப்போ பவர் வந்து அப்படியே டிசெண்டிங் ஆர்டரில் வரணும், இறங்கு வரிசையில் வரணும். பவர் 3, பவர் 2, பவர் 1 கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ இது கரெக்டாக இருக்குது, அதனால் சம் வந்து பிகின் பண்ணிக்கலாம். ஸோ 4 ஒய் ஸ்கொயர்ட், அந்த நான் என்ன சொன்னேன், இந்த 4-ஆல் இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணு. ஸோ இங்கே இன்ட்டு 4. ஸோ 4 2 8 ஒய் க்யூப், தென் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 4 ஒய் ஸ்கொயர். அதுக்கப்புறம் இப்படி ஒரு கோடு போட்டிருக்கேன், இந்த இடத்துல என்ன செய்யணும், மைனஸ்ஸு, இங்கே வந்து ப்ளஸ்ஸு, இது என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். இந்த மைனஸை அப்படியே மறைச்சிக்க, இந்த மைனஸை மறைச்சிட்டு இந்த இடத்துல என்ன போடு, மைனஸ் 16 தென் 4, சப்ராக்ட் பண்ணிவிட்டு கழிச்சிட்டு எந்த குறியை போடணும், பெரிய எண்ணோட குறி எடுத்து போடு. இப்போ ஸோ பெரிய எண் குறி என்ன, மைனஸ்ஸு. ஸோ மைனஸ் 12. ஸோ மைனஸ் 12 ஒய் ஸ்கொயர், ஒரு டேர்ம் மட்டும் இறக்குனா போதும். ஸோ 16 ஒய், ஏன்னா இங்கே 2 டேர்ம் தான் இருக்குது, 2 உறுப்புகள் தான் இருக்குது. ஸோ அதுக்கு மேலே நமக்கு தேவையில்லை, உடனே இந்த மைனஸ் சைன் எடுத்து மேலே போட்டு, இவனுடைய ஃபஸ்ட்டு ஒர்க்கே இந்த சைன் எடுத்து மேலே போடணும், ப்ளஸ்னால் ப்ளஸ் போடு, மைனஸ்னால் மைனஸ் போட்டுரு. தென் இப்போ இங்கே இந்த 12 இங்கே என்ன இருக்குது, 2 இருக்கா, ஸோ 12-ஐயும் 2-ஐயும் கேன்சல் பண்ணால் என்ன வரும், 6, இந்த இடத்துல 6 போட்டுக்க. ஒய் ஸ்கொயர்டு அடுத்து கண்டிப்பாக என்ன வரும், ஒய் தான் வரும். இப்போ இந்த இடத்துல மைனஸ் 6-ஆல் மல்டிப்ளை பண்ணு. ஸோ மைனஸ் 6 இன்ட்டு அப்படின்னாலும் கூட போட வேண்டாம். ஸோ இது இது மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 12 ஒய் ஸ்கொயர், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ 16 ஒய். இப்போ என்ன பண்ணணும், சைனை சேஞ்ச் பண்ணணும். ஸோ இது ப்ளஸ்ஸு, தென் இது மைனஸ்ஸு, இந்த சைனை என்ன பண்ணிக்க, கை வச்சு மறைச்சிக்க. இங்கே என்ன இருக்குது, ப்ளஸ் 16 இருக்குது, மேலே கீழே -6. ஸோ சப்ராக்ட் பண்ணினா 10, பெரிய எண்ணோட குறி ப்ளஸ்ஸு. அப்போ இந்த இடத்துல 10 ஒய். அடுத்தது என்ன இருக்குது, மைனஸ் 15 மைனஸ் 15.
ஸோ நம்ம கவனமாக போட வேண்டியது இந்த சைனை தூக்கி மேலே இந்த இடத்துல இம்மீடியட்டாக எழுதிடு. அடுத்தது வந்து இந்த நம்பரையும் இந்த ஃபஸ்ட் நம்பரையும் இந்த இடத்துல டிவைட் பண்ணி. எப்போவுமே யூ ஆர் டேக்கிங் ஆல்வேஸ் ஃபஸ்ட் நம்பர், யூ ஆர் கன்சிடரிங் ஆல்வேஸ் ஃபஸ்ட் நம்பர், முதல் எண்ணை தான் எடுத்துக்கணும், இதையெல்லாம் நம்ம எடுக்கக்கூடாது. ஸோ இங்கே என்ன வரும், அஞ்சு. அப்போ இந்த இடத்துல அஞ்சு. ஸோ கவனமாக அந்த அஞ்சால் இந்த என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணு. ஸோ இந்த இடத்துல அஞ்சு இன்ட்டு அப்படின்னலாம் கூட போட வேண்டாம், ஜஸ்ட்டு நம்பர் போட்டினாவே போதும். இங்கே இந்த இடத்துல பத்து ஒய், இங்கே மைனஸ் இருக்கா, அப்போ இங்கே ப்ளஸ்ஸா. ஸோ மைனஸ் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் சைனை சேஞ்ச் பண்ணு, மைனஸ் இந்த இடத்துல என்ன வரும், ப்ளஸ்ஸு. ஸோ மைனஸ் பதினஞ்சு ப்ளஸ் அஞ்சு, ஸோ மைனஸ் பத்து. ஸோ இந்த இடத்துல வந்து மைனஸ் 10. இப்போ ஆன்சர் செக் பண்ணிடலாம். ஸோ ஆன்சர் கரெக்டு, இதுவும் கரெக்டு, இதுவும் கரெக்டு. ஸோ இது வந்து ஈவு, இது மீதி எடுத்து எழுதிக்க எனக்கு இடம் இல்லை. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ.